மணல் அள்ளுவோர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதி பிரபாகரன் எஸ் எஸ் சுந்தர் தாமரவும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சீவனக்கடி தாமிரபரணி ஆற்றப்படுகையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் மணல் குவாரிக்கு இடைக்கால தடை விதித்தனர். மேலும் தாமிரபரணி ஆற்றையில் எந்த குவாரிக்கும் அனுமதி கொடுக்க கூடாது என்று உத்தரவு உள்ள நிலையில் மீண்டும் எவ்வாறு அனுமதிக்கப்படுகிறது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் மணல் குவாரிக்கு அனுமதி அளிக்க தடை விதித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் பதிலளி மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சவுடு மணல் குவாரிகளுக்கு அனுமதி வழங்கவும் தடை விதித்து உத்தரவிட்டு வழக்கினை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர்.